தமிழகத்திற்கு அனாதையாக யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது, நாங்கள் இருக்கிறோம் என்று உரக்கச் சொல்கிறது பசியில்லா தமிழகம். தமிழகம் முழுவதும் சாலையோரும் மனநலம் பாதிக்கப்பட்டு அனாதையாய் சுற்றித் திரியும் நபர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை கொடுத்து அவர்களது குடும்பத்துடன் சேர்க்கும் பணியை செய்கிறது. இதுவரை 2000-க்கும் மேற்பட்ட நபர்களை மீட்டுள்ளது பசியில்லா தென்காசி என்று துவங்கிய இந்த அமைப்பு இன்று தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதும் தனது கருணை பயத்தை துவங்கியுள்ளது. இந்தியா முழுவதும் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை அரசு அதிகாரிகள் மூலம் மீட்டு அவர்களது மாநிலத்திற்கு சென்று குடும்பத்துடன் சேர்த்துள்ளது. அதே போல் இந்தியா முழுவதும் அனாதைகளாய் சுற்றித் திரியும் தமிழர்களை மீட்டு தமிழகம் அழைத்து வந்துள்ளது. அவர்களும் அவள் குடும்பத்துடன் சேர்க்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறது பசையில்லா தமிழகம் அறக்கட்டளை. அவங்களுக்கான ஏவி பிளீஸ். திரு முகமது அலி ஜின்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது ஒவ்வொரு அவார்டு கொடுக்கும் போது எங்களுக்கு பெருமையா இருக்கும், பட் இந்த அவார்டு கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் புண்ணியம் சேரும். அந்த புண்ணியம் வந்து மிஸ்டர் ரியாஸோட ஃபேமிலிக்கு கண்டிப்பா சேரும், அவார்டு கொடுக்குற ஒவ்வொருக்கும் சேரும், இங்க எல்லாத்துக்கும் சேரும். தப்பாடத்துக்கு என்ன, எல்லாரும் எழுந்து ஸ்டாண்டிங் ஆபரேஷன் பண்ணான்னு ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ தேங்க்யூ. பெருமையாக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் இந்த காணொலியில் பார்த்துப்பேன். ஒரு விஷயம் இருக்கிற எல்லாருமே, இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே ஞாபகம் வச்சுங்க, எல்லா மனிதர்களும் தொட தயங்குகிற ஒரு மனிதனை எவன் தொடுகிறானோ அவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். பசி இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், நான் கல்யாணத்துக்கு போய் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறேன்னா பாதி வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா தண்ணி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ வந்து ஒருத்தர் தண்ணி கேட்டார், நான் வேணான்ட்டேன், ஏன்னா அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணி நான் அதை குடிச்சுக்கிறேன். இப்போ சொல்லவா, நீங்கள் ஈஸியாக குடிக்கிற தண்ணி, நீங்கள் ஈஸியாக சாப்பிட்ற சாப்பாடு, கனவாக வரமாக நினைக்கிற கோடிக்கணக்கான உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கு. இன்னிலிருந்து இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துங்க, தேவையில்லாமல் ஒரு பருக்கை உணவை கூட வீணாக்காதீர்கள், ஒரு பருக்கை உணவை கூட வீணாக்காது, ஒரு சொட்டு நீரை கூட வீணாக்காது. அன்பான வேண்டுகோள், இதர் இறையருள்ள மிக சிறப்பா இருங்க. சகோதரிக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு அரங்கம் நிறைந்த கைதல் சகோதரி கொடுங்க, சூப்பர். ஏன்னா இப்படிலாம் கணவன் இறங்கி ஒரு வேலை செய்யறப்ப நீங்க வந்து அடுத்த லெவல் அப்படின்னு அங்கேயே எல்லாம் முடிஞ்சு நீங்களும் இறங்கி செய்யறதுதான் மிகப்பெரிய இறையருள்ளது. குழந்தை பார்த்து வளருவோம், இன்னும் பெரிய குழந்தை. உங்களை சந்திச்சதுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். அக்கிரன் கோபாலண்ணன் சார்பா, செடாய் சார்பா, இங்க வந்திருக்கிற அத்துணை உழைப்பாளர்கள், தொழில் முனைவர்கள் சார்பாக இறைவருள்ள இன்ஷா அல்லாஹ் சூப்பரா. இப்ப வரக்கூடிய கைதட்டல் அப்படிங்கறது இது உங்களுடைய விக்டரி கிடையாது, இது எங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு விஷயம் பதிக்கும் அப்படிங்கறதுக்காக ஒரு கோபமே சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு சூப்பரான சாங் லான்ச் பண்ண போறோம். இந்த லான்ச் அகைன் ஒரு சோஷியல் கருத்தை கொண்டுள்ள ஒரு சாங், பசி அப்படிங்கிற ஒரு சாங்க சடாய் அவார்ட்ஸ் 2022 லான்ச் பண்ணதுல ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றோம்.
தகுந்த கூட தேவையான கூட மட்டும் சாப்பிட்டு எவ்வளவு தூரம்